யாழ்ப்பாணம் மருதங்கணி கடற்பரப்பில் தத்தளித்து இலங்கை கடற்படையால் காப்பாற்றப்பட்ட நூற்றி நான்கு பேரும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் காங்கேசந்துரை கடற்படை முகாமில் இருந்து நூற்றி நான்கு பேரும் இரண்டு பேருந்துகளில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அடைத்து வரப்பட்டனர் மியன்மாரில் இருந்து விரட்டப்பட்ட ரோஹிஞ்சியா இன முஸ்லிம்கள் பங்களாதேஷில் அமைந்திருந்த அகதி முகாமில் தங்கியிருந்த சமயம் இந்தோனேஷியாவுக்கு தப்பிச் செல்லும் நோக்கில் படகு ஊடாக சட்டவிரோதமாக பயணித்த போதே நடுக்கடலில் படகு பலதடைந்து தத்தளித்தனர் இவ்வாறு தத்தளித்தவர்கள் டிசம்பர் பதினேழாம் நாள் இலங்கை கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டு டிசம்பர் பதினெட்டாம் நாள் கடற்படையினரின் படகு ஊடாக காங்கேசந்து கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அங்கு தங்க வைக்கப்பட்டனர் இந்த நிலையிலேயே நூற்றி நான்கு பேரும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டனர் மெசிடோ நிறுவனத்தால் மியான்மர் அகதிகளுக்கு சுமார் லட்சம் பெறுமதியான பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தங்க வைக்கப்பட்டுள்ள மியான்மர் அகதிகளுக்கு சுமார் லட்சம் ரூபாய் பருமதியான அவசர தேவை பொருட்களை வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் மேற்பார்வையில் மெசிடோ நிறுவனத்தின் இயக்குநர் ஜாக்சன் பிகிராடோ தலைமையில் நிறுவன பிரதிநிதிகள் யாழ் சிறைச்சாலையில் வைத்து வழங்கியுள்ளனர் அண்மையில் வெற்றிலக்கணி கடற்பரப்பை ஆரம்பித்த கடலில் தத்தளித்த படகிலிருந்து சுமார் நூற்றி ஐந்து மியான்மர் அகதிகள் கடற்படையினரால் மீட்கப்பட்டனர் இவ்வாறான நிலையில் அவர்களை யாழ் சிறைச்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான உடருணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் பால்மா வகைகள் ஆடைகள் வகைகள் உட்பட அவசர தேவை பொருட்களை குறித்த நிறுவனம் வழங்கியமை இங்கு குறிப்பிடத்தக்கது